அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே எல்லோருக்கும் குர்ஆனை ஆணை மனனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசை இருக்கக்கூடிய நாம் குர்ஆனை மனனம் செய்வதற்கு வாய்ப்புகளும் நேரங்களும் நமக்கு அமையாமல் இருக்கும் ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஈசி குர்ஆன் ஆன் ஹாஃபீஸ் அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மிக இலகுவான முறையில் ஒரு ஆணை மனதம் செய்வதற்கு இதை வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே உள்ள நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் இருக்கும் அந்த நூற்றி பதினாலு அத்தியாயங்களில் உங்களுக்கு விருப்பமான அத்தியாயங்களை தேர்வு செஞ்சுக்கங்க இப்போ பாருங்கள் அப்ளிகேஷனில் லெஃப்ட் சைடு கீழே டவுன்லோடட் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா மேலே பாருங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பர்சன்ட் மெமோரைஸ்டு அப்படின்னு போட்டிருக்கு அதாவது உங்கள்கிட்ட எந்த சூறாவும் மனநம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம மனப்பாடம் செய்யலை அப்படின்னு காட்டுது ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு ஆயத்து இருக்குது நீங்கள் எந்த ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணலை டவுன்லோடு சூறா டவுன்லோடட் சூறா நூற்றி பதினாலு மெமோரைஸ்டு சூறா அப்படின்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா இப்போ கீழே லெஃப்ட் சைடு நீங்கள் டவுன்லோட் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இப்படி வரும் ரைட் சைடு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆரோ மார்க் போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே நூற்றி பதினாலு அத்தியாயங்களையும் இது காட்டும் இந்த நூற்றி பதினாலு அத்தியாயங்களில் உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன சூறாவை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் சூரத்து நாஸ் அதை டவுன்லோடு பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் ஆனதுக்கு முன்னாடி அதை ஓகே பண்ணுங்கள் பேக்கில் வாங்க அந்த சூரத்தின் நாசை கிளிக் பண்ணால் ஆறு வசனம் இல பாருங்க இருந்து ஆறு வரைக்கும் வசனங்கள் இருக்கு இப்போ நான் ஒன்றாவது வசனத்தை நான் மனநம் செய்யணும் அப்படின்னா இந்த ஆறாம் நம்பர் இருக்குன்ற பார்த்தீங்களா மேலே டாப்பில்

அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் எத்தனை தடவை வேணுன்றாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ மனப்பாடம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஒன்றா நம்பரை ரெண்டுன்னு மாற்றிக்கங்க லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியதையும் ரெண்டுன்னு ங்களா இப்போ மூணாவது வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் வைங்க ரைட் சைடு மூணு ஆகிக்கிக்கோங்க லெஃப்ட் சைடும் மூணிலஹின் ஸ் திலஹின் ஸ் இது மாதிரி எத்தனை முறை வேண்டாலும் நம்ம மீண்டும் மீண்டும் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சரி இப்போ நான் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு டாப்பில் இருக்க அந்த மூணா நம்பரை மைனஸ் பண்ணிக்கோங்க ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் உண்டான வசனம் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகும் இப்போ ப்ளே பண்ணுங்க மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம ரிப்பீட் விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்க ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் இந்த அத்தியாயத்தில் இருக்கு இப்போ ஒன்று டூ ஆறு எனக்கு ரிப்பீட் ஆகணும் செட் செட் கீழே ப்ளே கொடுங்க அதே மாதிரி வசனங்களை மனப்பாடம் பண்ணும் பொழுது மறக்காம மெமரைஸ்ட் அப்படின்னு மேலே இருக்கு பாத்தீங்களா அந்த மேலே ரைட் சைடு மெமோரைஸ்னு அதில் ஒரு கட்டம் இருக்குல்ல அந்த கட்டத்தை நீங்கள் என்ன செய்யணும் அதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிக்கிட்டீங்கண்டா உங்களுக்கு நீங்கள் மனநம் செய்த அந்த அத்திய ஆயத்துக்கள்லாம் அப்படியே சேமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய உள்ளங்களில் எத்தனை ஆயத்துக்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஹோம் பேஜில் போய் பார்த்துக்கரலாம் உங்கள் உள்ளத்தில் எத்தனை ஆயத்து இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல இப்போ நான் ஒரு சூறா மனப்பாடம் பண்ணியிருக்கேன் அதில் எத்தனை வசனங்கள் இருக்கு எனக்கு தெரியாது அப்போ நம்ம இதை ஃபுல்லாக டிக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹோம் பேஜில் போய் பார்த்தா அது காட்டும் يوسوس في صدور الناس من الجنة والناس அதே மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம எத்தனையிலிருந்து எத்தனை வரைக்கும் செட் பண்ணுறோமோ அந்த ஆயத்துக்கள் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கும் அப்போ ஒரு வசனத்தை நம்ம மீண்டும் 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 கேட்க அது நமக்கு மனப்பாடம் ஆயிரும் அடுத்த ஆயத்தை நம்ம செட் பண்ணுறோம் அதுவும் நமக்கு மனப்பாடம் ஆயிரும் இது மாதிரி நமக்கு தேவைப்படக்கூடிய வசனங்களை நம்ம படுத்துக்கிட்டே கூட மனப்பாடம் செய்ய நிச்சயமாக முடியும் அது வீட்டில் இருந்து கொண்டே குரு எனக்கு பார்த்து ஓத தெரியாது என்று சொல்லக்கூடிய நபர்களும் கூட இந்த குர ஆனை நிச்சயமாக மனனம் செய்ய முடியும் ஏனென்றால் குரு ஆனை உலகில் முதன் முதலாக பார்க்காமலே மனனம் செய்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவங்க கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணாங்க சரிங்களா அதனால் அதுக்குன்னா வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்குது ஆனால் கண்டினியூவாக செய்யணும் சரிங்களா ரெண்டாவது இப்போ குரான் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓதுறாங்க நான் இந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன் ரிப்பீட் விடும்பொழுது எனக்கு கொஞ்சம் இவர் வேகமாக ஓதணும் இந்த காரி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே ரைட் சைடு ஒன்றா நம்பருன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் டச் பண்ணுங்க இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு வேகமா அது ஓடணும் அப்படின்னா மீண்டும் அதே இதை டச் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமா போகும் இப்ப நார்மல் ஆகணும் அப்படின்னா மீண்டும் நீங்க அதே இடத்த நீங்க டச் இது வந்து ஸ்லோவா இருக்குது இன்னொரு தடவை நீங்க டச் பண்ணுங்க அப்போ மீண்டும் மறுபடியும் நார்மலாக வந்துருச்சு இப்போ எனக்கு இந்த காரி வேணாம் வேறு காரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கரலாம் நீங்கள் பேக்கில் போங்க மேலே த்ரீ இருக்கு பார்த்தீங்களா அதை டச் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் இருக்குது அதை டச் பண்ணுங்கள் உள்ளே போன உடனே ரிசைட்டர் அப்படின்றதுக்கு பாத்தீங்களா காரி அது உள்ளே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறலாம் இப்போ ஓதுகிற காரி பேர் மிஷரி சேஞ்சு கொடுத்தீங்கன்னா உள்ள பல காரிகள் இருக்காங்க நிறைய காரிகள் ரொம்ப பாப்புலரான காரிகள்லாம் இருக்காங்க அதில் இப்போ நாலாம் நம்ப நாலாவது லைனில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அல் சுதைஸ் அவங்கள செட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் இந்த சூறாவை நீங்கள் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் வாய்ஸில் கேட்க முடியாது ஏண்டா ஒரு சூறாவை டவுன்லோடு பண்ணுவதற்கு முன்பு காரியை செட் பண்ணணும் அப்போ தான் அந்த சூறாவை அந்த காரி ஓதுவார் இப்போ நம்ம சூரத்து நாஸ் செட் பண்ணும் பொழுது டிஃபால்ட்டாகவே மிஷரி அவருடைய கிராத் இருந்தனால சூரத்து நாஸ் அவருடைய கிராத்தில் தான் நம்ம கேட்க முடியும் இப்போ நம்ம காரியை செட் பண்ணிவிட்டு அடுத்த சூறாவை நம்ம என்ன செய்ய போகிறோம் டவுன்லோட் பண்ண போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ண சூரத்து நாஸை கேளுங்களேன் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் வரமாட்டார் நம்ம செட் பண்ணது அப்துல் ரஹ்மான் சுதேஷ் தான் செட் பண்ணியிருக்கோம் ஏன் மிஷரி வர்றார் அப்படின்னா நம்ம டவுன்லோடு செய்வதற்கு முன்பு காரியை செட் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ளூ கலர் அந்த ஐக்கானை டச் பண்ணுங்கள் இன்னொரு சூரை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் குல் ஊது ரப்பில் ஃபலக் லாஸ்டில் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் டவுன்லோட் பண்ணுறேன் இப்போ இது அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அவருடைய கிராத்தில் ஓடும் சூரத்துல் ஃபலக் இது மாதிரி ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் மனநம் பொழுது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கன்னா அவங்க நீங்கள் மனநம் செய்த ஒவ்வொரு வசனமும் ஹோம் பேஜில் போய் எத்தனை வசனங்கள் நீங்கள் மனநம் செய்திருக்கிறீங்க அப்படின்றத காட்டும் சரி இப்போ காரியை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அதே மாதிரி எனக்கு இந்த கீழே ட்ரான்ஸ்லேட் இங்கிலீஷில் இருக்குது பார்த்தீங்களா இதை தமிழில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா பேக்கில் போய்க்கங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்க செட்டிங்குள்ளே போங்க செலக்டடு டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த சேஞ்சு கொடுங்க உள்ளே போணுன்னு தமிழ் ஜான் ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா தமிழ் தர்ஜுமா அதை எஸ் கொடுங்க எஸ் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிரும் டவுன்லோட் ஆனதுக்கு பின்னாடி நம்ம லாங்குவேஜில் அதை செட் பண்ணிக்கலாம் இது மாதிரி அவங்க அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் செட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் இங்கிலீஷ் டிஃபால்ட் இருந்தது இப்போ தமிழில் மாறிடுச்சு இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழாக்கத்தோடு சேர்ந்து வரும் நீங்கள் குரானுடைய ஆயத்தையும் மனனம் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி தமிழாக்கமும் கீழே வந்துடும் அதே மாதிரி ஃபான் சைஸை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் ஃபான் சைஸை மாற்றிக்கரலாம் அதையும் த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்குள்ளே போங்க உள்ள பொண்ணே அரபிக் ஃபாண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஃபோர்த் லைனில் சாரி அரபிக் ஃபான் சைஸ்னு அந்த தேர்டில் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கூட்டி இருபத்தஞ்சில் இருக்குது முப்பத்தி நாலு முப்பத்தி ஒம்பது நாற்பது நான் வச்சுருக்கேன் நீங்கள் இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த எல்த்து போல்டா அந்த ஃபான் சைஸு கூடுதலாக இருக்குது இது மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கரலாம் கண்ணியத்திற்குரியவர்களே நீங்கள் இப்படி ஒவ்வொரு வசனமாக மனனம் செய்து எல்லா ஆயத்துக்களையும் நீங்கள் கூடிய விரைவில் மனனம் செய்ய முடியும் நீங்கள் மனநம் செய்த வசனங்கள் எத்தனை என்பது உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஹோம் பேஜில் காட்டுது ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நீங்கள் ஆறு வசனங்கள் ஏழு வசனங்கள் மனம் செஞ்சிருக்கீங்க நான் சூரத்துல் நாஸ் ஃபுல்லாக கிளிக் பண்ணிட்டேன் சூரத்துல் ஃபலக்கில் ஒரே ஒரு ஆயத்தை தான் கிளிக் பண்ணேன் இப்போ ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு வசனங்களில் நான் ஏழு வசனங்கள் மனனம் செய்திருக்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் டவுன்லோட் சூறா நூற்றி பதினாலு சூறாவில் ரெண்டு சூறா டவுன்லோடு பண்ணியிருக்கேன் மெமரைஸ்டு சூறா நூற்றி பதினாலு சூறாக்களில் ஒரு சூறா நான் மனனம் செய்திருக்கிறேன் அப்படின்னு அதுவே காட்டிடுது இது மாதிரி ஒவ்வொரு ஆயத்துக்கும் பாருங்கள் ரெண்டு சூறாக்கள் மனனம் செஞ்சது இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளேயில் காட்டுது இது மாதிரி ஒவ்வொரு சூறாக்களையும் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த சூறாக்கள்லாம் குறிப்பிட்டு முக்கியத்துவப்படுத்தி இதை நீங்கள் இந்தந்த நேரங்களில் ஓதுங்கன்னு சொன்னாங்களோ அந்த சூறாக்களை நம்ம மனப்படம் செஞ்சுக்கலாம் சூரா யாசின் சூரத்துல் வாக்கையா சூரத்துல் ரஹ்மான் சூரத்துல் இஹ்லாஸ் அதே மாதிரி சூரத்துல் ரஹ்மான் அலிஃப்லாம் சஜிதா தபார கல்லதி இது போன்ற சூறாக்கள்லாம் நம்ம இலகுவாக நம்ம மனனம் செய்ய முடியும் ஒரு ஆண் ஓத தெரியாதவர்கள் கூட ஹாஃபீஸாக முடியும் இந்த வசனங்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக சிலருக்கு பத்து தடவை கேட்டால் மனப்பாடமாகும் சிலருக்கு இருபது தடவை கேட்டால் தான் மனப்பாடமாகும் அப்போ நம்ம இதை ஆன் பண்ணி வச்சு காதில் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன் அது சாமல் ரிப்பீட்டாக ஓதிக்கிட்டே இருக்கும் நமக்கு மனப்பாடம் ஆன பண்ணுவது அதை பாஸ் பண்ணிக்கரலாம் இன்ஷால்லா நீங்கள் கூடிய விரைவில் ஹாஃபிலாக இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இன்ஷால்லா முயற்சி செய்யுங்கள் அல்லாஹாலா உங்களை மிகச்சிறந்த ஹாஃபிலாக ஆக்குவானாக அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளையும் மிகச்சிறந்த ஹாஃபில்களாக ஆக்கியால் புரிவானாக அலாமலை வரமத்துலா வபரகாத்து